வணக்கம் நண்பா நண்பி. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். ஓகே நண்பா நண்பி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோ யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9:16 அந்த ரேஷியோட பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ண போகிறோம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்கள் எடுத்தோன்னே ஃபோட்டோஸ் தான் வந்து ஆட் பண்ண சொல்லும். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இந்த கியர் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட்டிங் ஆப்ஷனில் போங்க. போயிட்டு ரெண்டாவது இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் ஓகே கொடுத்துட்டு 4.5 இருக்கு இல்லையா மேலே, இது பார்த்தீங்கன்னா 3.5 வச்சுட்டு இந்த இன்டிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை டிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, டிக் பண்ணிட்டு இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து கம்மியான ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட நிறைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நண்பி. இப்போ இந்த எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த எஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு செட்டிங்ஸ் பண்ணோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி பண்ண பாருங்கள். அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேறு ரேஷியோவில் ஃபோட்டோஸில் இருந்தால் கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9:16 அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துரும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டூரேஷனும் நமக்கு வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்ட் வந்து ஆப்ஷன் தான் போயிடும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா கெட் மோர் அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு அசஸ் ஸ்டோரில் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 3D அப்படிங்கிறது தான் இருக்குது. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள், இந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடர் அப்படின்னு சொல்லி இருக்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகேங்களா, நான் அப்படியே வந்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு ஒன்றொன்றா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு எஃபெக்ட்டை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி ஆட் பண்ணுறேனோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணோம் இல்லையா, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 1.5, 1, 2.5 இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான ஸ்பீட் லிமிட்டை வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பீட் லிமிட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் வந்து செட் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி மற்ற எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 எஃபெக்ட் தான் வந்து இருக்குது, அதையே நீங்கள் மாற்றி மாற்றி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம நம்பி. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு தேடுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பிளேலிஸ்ட்டு கூட நான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, அதையும் போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே நண்பா நண்பி, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட்லாம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் பாக்ஸ் போட்டு மேலே பார்த்துட்டு ஒரு அம்புக்குட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு வந்து என்ன ஃபார்மெட்டில் சப்போர்ட்டானு பார்த்து அந்த ஃபார்மெட்டை வச்சு கீழே பார்த்துங்க, எக்ஸ்போர்ட் வந்து ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இதை பார்த்திங்க அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். செல் பண்ணால் உங்களுக்கு எடுத்தோன்னே பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ண சொல்லும். இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கம்மியான ஃபோட்டோஸ்னால ஒரு 15 செகண்ட் தான் வந்திருக்கு. உங்கள்கிட்ட நிறையா ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 செகண்டு கூட வந்துடும், இல்லைனா அதுக்கு மேலே கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நண்பா நண்பி. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லோ பாக்ஸ் தான் வரும். ஸோ ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் அப்படி மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்னர் ஃபுல்லாக ஷேடோ ஆகி நமக்கு வந்து ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே கிளாரிட்டியாக நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேயர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது எஃபெக்ட் அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு பேசிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா. ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த டிக் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9:16 அந்த ரேஷியோக்கு தான் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண பிளர் பார்த்தீங்க அப்படின்னா 1:1 அந்த இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கொண்டு வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு மேக் பண்ணிருப்பது அவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறோம் ஓகேங்களா. ட்ராக் பண்ணிட்டு இப்போ இந்த பிளர் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லை கூடுதலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து இதை கூட நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்துன்னு இருக்க 2, 4, 3, 5 இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்ட்ரென்த்து தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா 4 இல்லைனா 3 வச்சு செட் பண்ணிட்டு இந்த டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆயிரும். இதையும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி தள்ளி விட்டுருங்க இந்த மாதிரி ஓகே தள்ளி விட்டு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்பிள்கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்தீங்க ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும் இல்லையா, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கதிர் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ பேக் வாங்க, பேக் வரதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் வந்துடும். அப்படியே மேலே தள்ளிட்டு வாங்க, பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க, போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் வந்து ஓகே கொடுத்துருங்க ஓகேங்களா. ஓகே கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா லேயர் போங்க, மீடியா போய்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோ மேக் பண்ணிட்டு அவ்வளோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுங்க. ட்ராக் பண்ணிட்டு இதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துடுங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்கல் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். பேக் வாங்க, பேக் வர்றதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் வந்துடும். அப்படியே மெனு ஆப்ஷனில் வந்து மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா குரோமாக்கி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நண்பா நண்பி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க கீ கலர் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணாமல் எனபிள் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால் வந்து சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நண்பா நண்பி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து கவனமாக வந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லிடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. மாற்றிட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து எனக்கு சரியாக மறைஞ்சிருக்கு. அப்படி மறையலை அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 28, 50 பாருங்க, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் சரியாக மறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிக் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறைஞ்சிடும் வந்து நம்ம வந்து மேஜர் நண்பன் ஓகேங்களா. இப்போ இதையும் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி தள்ளி விட்டுங்க. தள்ளி விட்டு இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் போங்க, மீடியா போங்க, எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ இந்த இந்த நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ கூட நீங்கள் அந்த மாதிரி வந்து செட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ கூட நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் முடியும். அதாவது உங்களோட சாய்ஸ் தான். இப்போலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கலையா, இதை வந்து நம்ம வந்து லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கலாம். அந்த மொபைல் தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இது வந்து இந்த இதில் வச்சு ரொட்டேட் ஆக கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஏரியாவை பார்த்தீங்க அப்படின்னா பெருசு படுத்திங்க. அது எப்படி ப்ரோ பெருசு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் இருக்கலையா, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பெருசாக வந்துடும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கு முடியும் நண்பன் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ லெஃப்ட் சைடில் இந்த 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு சென்டு பேக் வேர்டு அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ரொம்பவே ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் நண்பன் ஓகேங்களா. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிராப்பிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ரைட் சைடில் மெனு ஆப்ஷனில் கிராப்பிங் ஆப்ஷன் பார்த்திங்களா, இதில் போங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக கிராப் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்துலையும் இந்த ஓரத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி முன்னாடி தள்ளி விட்டுருக்கீங்க. தள்ளி விட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து பாட்டு வரியில் வச்ச டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்பிள்கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டெம்பிள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு மேலே இப்படி கொண்டாந்து வச்சுக்கோங்க ஓகே. வச்சுட்டு ரைஸ் எல்லாம் மெனு ஆப்ஷன் மேலே வாங்க, பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க, போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஓகே விடும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் அதை வந்து லெட்டர் வந்து கொஞ்சம் சின்னமாக இருக்கா இல்லை பெருசாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு பெருசாக தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ வீடியோக்கு முன்னாடி வந்துக்கோங்க. வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்பிள்கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. இப்போ பார்த்தோன்னா வந்து இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் எல்லாம் மெனு ஆப்ஷன் மேலே வாங்க,
பிளண்டிங் ஆப்ஷன் போங்க. போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இது கிளிக் பண்ணி லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிக்கலாம். இந்த இதை வச்சுருந்தா ஜூம் இன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொண்டாந்து கார்னரில் கொண்டாந்து இந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம் மேடம். ஓகேங்களா, ஓகே இப்படி கொண்டா செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ எல்லாத்தையும் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி முன்னாடி தள்ளி விட்டுங்க. ஓகே, இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஸோ ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் மேலே வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் போங்க, போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு மறுபடியும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லைட்டாக அந்த பார்டருக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஜூம் அவுட் பண்ணிட்டு கீழே கொண்டாந்து இந்த மாதிரி கொண்டாந்து செட் பண்ணுங்க நண்பி. ஓகேங்களா, செட் பண்ணிட்டு இப்போ இதையே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இந்த மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் அடிச்சிடும். ஸோ அப்படியே வந்து கையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் ஆயிடும். இது எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் இந்த ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு வந்து தலையில் வந்துடும் பார்த்தீங்க அப்படின்னா. இதே மாதிரி கீழே வச்சோம் இல்லையா, அதே மாதிரி பார்த்து இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் ரைட் சைடில் இருக்குதுங்களா, இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆயிரும். ஓகே, இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த பார்டர் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பார்டர் மிச்ச வந்து ஆட் பண்ணியாச்சு. இதையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துங்க நம்ம நம்பி. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்கோல் ஆப்ஷன் பதில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். இதையும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோ மேக் பண்ணிட்டு பார்த்து அவ்வளோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுவோம் நம்ம நண்பி. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி முன்னாடி தள்ளி விட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்து பார்த்திங்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பி, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ரைட் சில பாக்ஸ் போடுற அம்புக்குறி இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு வந்து என்ன ஃபார்மெட் தப்பான பார்த்து அந்த ஃபார்மெட்டை வச்சு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில் வந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேட்டை வச்சு தெரிவிக்க விடலாம். ஓகே நண்பா நண்பி, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்சு.